ராஜாவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட தமிழ்நாடு செயல்படுகிறது என்றும் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டுதான் எல்லா மாநிலமும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். ஐடி ரைடுன்றது ஒரு வருமான வரித்துறை வந்து மத்திய அரசினுடைய ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு வருகின்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தன் கடமை. எங்காட்சி காலத்திலே வந்து வருமான வரித்துறை வந்து ரைடு நடத்தது எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் வந்து பல்வேறு ஆட்சி காலங்களில் வருமான வரித்துறை நடந்தது. அது யாராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அதே போல் நடிகர்களாக இருந்தாலும் சரி, அதே போல் வந்து தொழிலதிபர்களும் சரி, அவர்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறத வச்சுட்டு அவங்க தன்னுடைய கடமையாட்டாங்க. ஆனால் ஒரு கடமையை கூட தமிழ்நாட்டில் வந்து மத்திய அரசு அதிகாரிகள் ஒரு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால், அப்போ வந்து தமிழ்நாடு வந்து ஒரு தனி ராஜ்யமா? அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுக்கு ராஜாவா? அப்படி வந்து ராஜாவினுடைய ஒரு ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் தமிழ்நாடு இன்னைக்கு செயல்படுதா? மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லா மாநிலமும். அப்படி அடிப்படையில் ஒரு தன்னுடைய கடமையை கூட வந்து செய்ய விடாம இன்னைக்கு வந்து தடுத்துருக்கான்னு சொன்னால், இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன். அரசியலமைப்பு சட்டம் வந்து மீறப்பட்டிருக்கு.